தினம் ஒரு குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குரல் என் பொருளவாக செல சொல்லித்தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. விளக்க உரை மு வரதராசன் அவர்களின் விளக்கம். தான் சொல்லுவன எளிய பொருளினை உடையவனாக பதியுமாறு சொல்லி தான் பிறரிடம் கேட்பவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பது அறிவாகும். சாலமன் பாப்பையா அவர்களின் விளக்கம். அரிய கருத்துக்களை கூட கேட்பவருக்கு விளங்கும்படி எளியவனவாகவும் அவர் மனம் கொள்ளும்படியும் படியும் சொல்லும் பிறர் சொல்லும் கருத்து நுண்ணியது என்றாலும் அதை எளிதாக விளங்கிக் கொள்ளும் இது அறிவு. சிவயோகி சிவகுமார் அவர்களின் விளக்கம். என்னும் பொருளை உணர்த்தும்படி சொல்வதும் அடுத்தவர் வார்த்தையில் நுண்பொருள் காண்பதும் அறிவு. கலைஞர் அவர்களின் விளக்கம். நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமையாகும். மணக்குடவர் அவர்களின் விளக்கம். அறிதற்கரிய பொருளவாகிய சொற்களை தெளிய பொருளாம்படி பிறரி செய்ய சொல்லி பிறர் சொல்லும் சொற்களின் நுண்ணியவாகிய பொருள்களை அவர் சொல்லாமல் தானே காண்பது அறிவாவது. இது சொற்பொருள் காண்ட லறிவது என்று வென்றது. திருக்குறளார் வி முனிசாமி அவர்களின் விளக்கம். தான் பிறர் அறிந்து கொள்வதற்கு எளிமையாக மனம் கொள்ளும்படியாக சொல்லி பிறர் வாயில் கேட்கும் சொற்களில் நுணுக்கமான பொருட்களை கண்டறிய வல்லது அறிவாகும். புலியூர் கேசிகன் அவர்களின் விளக்கம். கேட்பவருக்கு புரியும்படி எளிமையாக தான் விளக்கி சொல்லியும் பிறரின் பேச்சுகளில் உள்ள நுண்மையான பொருளை காண்பதும் அறிவு ஆகும். நன்றி. வெல்கம் டு டுடேஸ் திருக்குறள். விஷ்டம் ஹாத் யூஸ் ஆஃப் லூசிட் ஸ்பீச் வேர்ட்ஸ் தட் அக்செப்டன்ஸ் வின் அண்ட் சப்டில் சென்ஸ் ஆஃப் அதர்ஸ் மென்ஸ் டிஸ்கோர்ஸ் டேக்ஸ் இன் explanation to speak so as that the meaning may easily enter the mind of the hearer and to discern the subtlest thought which may lie hidden in the words of others. This is wisdom. Thank you. Kindly subscribe our channel Rakopat Saira School.